ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே அதுமா மட்டன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்ன்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கறியை வாங்கிட்டு வந்தோடனே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை கூட நல்லா அலசிக்கலாம். ஏன்னா அந்த கறியில் இருக்கிற ரத்தம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தப்படுத்தி நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வறுவலுக்கு முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். பிறகு தக்காளி கட் பண்ணிக்கலாம். வறுவலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. பிறகு பட்டை வகைகள் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். முதல்ல அடுப்பு பட்டை வச்சுக்கலாம். பட்டை வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த பட்டை வகைகளை கொட்டிக்கலாம். ஒரு 30 செகண்ட் கிண்டி விடுங்க, ஏன்னா கொஞ்சம் அது வருகிற வரையும். பிறகு நம்ம புதுசாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை கொட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிற வரையும் நல்லா கிண்டி விடுங்க. 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நறுக்கி வச்ச தக்காளியை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. தக்காளி சீக்கிரம் வேக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினோடனே நம்ம அலசி வச்ச கறியை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கறிக்கு தேவையான 4 ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். பிறகு 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 பாக்கெட் மட்டன் மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா கறி இறந்தி சேர்த்து கிண்டிக்கலாம். இப்போ கறியை நல்லா கிண்டிட்டேன், கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். அழுங்காமல் குழுங்காமல் பக்குவமாக வேக வைக்கணும். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நாக்கில் வேற எச்சு ஊறிட்டே இருக்குங்க. இதை திறந்து பார்த்தோம். ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போலையே. ஆஹா, எத்தனை பேர் மோப்பம் முடிச்சு வர விளையாட போகிறாங்களோ. யாரும் தரக்கூடாது, நம்ம தான் நீங்கள். அப்படி கிண்டி விட்டுக்குங்க. அடி பிடிச்சிடாம ஒரு 20 நிமிஷம் கறியை நம்ம வேக வைப்போம். மூடிக்கலாம். 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். கிண்டி விடலாம். கறி நல்லாவே வெந்திருக்கிறது நல்லா தெரியுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கா? ஆ, பசி வேற கொலை பசிங்க. செம பசி. மணி 11 ஆச்சு. பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். செம்ம டேஸ்ட்டுங்க.
நல்லா இருக்குப்பா. உங்களுக்கும் என்னென்னா வீட்டுக்கு வாங்க, காசுலாம் கேட்க மாட்டேன். இவ்வளோதாங்க, இதுதான் மட்டன் வறுவல். ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. வணக்கம். உங்கள் நக்கீரர் பரம்பரை சேனல்.